தமிழ் மொழியில் பைபிள் மொழிபெயர்த்து வெளியிட முக்கிய காரணமாக இருந்த ஃபெப்ரீஷியஸ் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜோஹன் ஃபிலிப் ஃபெப்ரீஷியஸ் இந்தியாவில் பணியாற்றிய ஒரு ஜெர்மன் மிஷினரி அவர் ஆயிரத்தி எழுநூற்று பதினோராம் ஆண்டு ஃப்ராங்கில் பிறந்தார் அவர் கீசன் பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்வி பயின்றார் மற்றும் ஹேலே பல்கலைக்கழகத்தில் இறையியல் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோப்பன்ஹெகனில் கர்த்தருடைய ஊழியம் செய்ய அவர் தகுதி பெற்ற பிறகு அவர் இந்தியாவின் ட்ராங்குபார் மிஷனில் அதாவது தரங்கம்பாடி மிஷனில் ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்டார் எனவே ஆயிரத்தி எழுநூற்று நாற்பதாம் ஆண்டு தரங்கம்பாடியை அடைந்த அவர் விரைவிலே தமிழ் மொழியை சிறப்பாக கற்றுக்கொண்டார் பின்னர் அவர் மெட்ராஸுக்கு சென்று அங்கு வேப்பேரியில் உள்ள ஒரு சிறிய தமிழ் லூத்தரன் திருச்சபை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அவருடைய முப்பது வருட ஊழியத்தில் சபை வளர்ந்தது மற்றும் பல ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டனர் சீகன் பால்க் மற்றும் ஷூல்ஸ் ஆகியோரால் முடிக்கப்படாத பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் தமிழ் மொழிபெயர்ப்பை முடிப்பதில் ஃபெப்ரிஷியஸ் மிகவும் கவனம் செலுத்தினார் பொதுவான மக்களுக்கு எளிதில் புரியும்படி அப்போதிருந்த மொழிபெயர்ப்புகளை திருத்துவது அவசியம் என்று அவர் உணர்ந்தார் எனவே முத்து என்ற தனது நண்பரின் உதவியுடன் அவர் புதிய ஏற்பாட்டை திருத்தும் பணியை மேற்கொண்டார் இந்த மொழிபெயர்ப்பு பல ஆலோசனைகள் மற்றும் திருத்தங்களுக்கு பிறகு முடிக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறாவது ஆண்டு வெளியிடப்பட்டது ஃபெப்ரீஷியஸ் ஒரு சிறந்த பாமால எழுத்தாளராகவும் இருந்தார் அவர் தனது சொந்த அனுபவங்களிலிருந்து பல பாடல்களை எழுதி ஏற்றினார் சில பாடல்களை அவர் ஜெர்மன் மொழியிலிருந்து மொழிபெயர்த்தார் அவர் வெளியிட்டுள்ள முன்னூற்று முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தமிழ் பாமாலைகள் இன்றும் கிறிஸ்தவ திருச்சபைகளில் பாடப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தமிழ் ஆங்கில அகராதியையும் ஃபெப்ரீஷியஸ் வெளியிட்டார் ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஃபெப்ரீஷியஸின் ஊழியத்திலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை அரசியல் அமைதியின்மையின் கடினமான காலங்களில் அவர் ஊழியத்தையும் மொழிபெயர்ப்பையும் தொடர்ந்து செய்து வந்தார் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் கோரமண்டல் பகுதி மீது படையெடுத்த போது அவர் வசித்திருந்த வீடு அழிக்கப்பட்டது வசிப்பதற்கு வீடு இல்லாததால் அவர் மெட்ராஸ் மற்றும் கடலூர் இடையே அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருந்தது அத்தகைய குழப்பமான சூழ்நிலைகளில் அவருடைய சில மொழிபெயர்ப்புகளையும் மொழிபெயர்ப்புக்கு உதவியான பொருட்களையும் அவர் இழந்தார் இருப்பினும் சாமானிய மக்களுக்கும் வேதாகமும் கிடைக்க வேண்டும் என்று அவரது ஆழ்ந்த வாஞ்சை முன்னோக்கி செல்ல அவரை தூண்டியது கர்த்தரால் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக முடித்த பின் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தனது மீட்பறை அடைய இந்த உலகத்தை விட்டு சென்றார் ஜோகன் ஃபெப்ரீஷியஸ் பிரியமானவர்களே வெளிநாட்டு மிஷினரிகள் நம்ம மொழியில் பைபிளை கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நம்ம யோசித்து பார்ப்போம் பலரோட தியாகமான முயற்சியால் நமக்கு கிடைச்ச பைபிளை நம்ம டெய்லி வாசிக்கிறோமா நான் நெட்டில் பார்த்தேன் இந்த உலகத்தில் இன்னும் ஆயிரத்தி இரநூற்றி அறுபத்தெட்டு மொழிகளில் பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்கவே இல்லையா நமக்கு ஆண்டவரோட கிருபையால் கிடைச்ச அவரோட வார்த்தையை நம்ம வாசிக்கிறோமா நம்ம ஃபெப்ரீஷியஸ் ஐயாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக டெய்லி பைபிள் வாசிக்க தீர்மானம் எடுப்போம் அப்பதான் இந்த வீடியோ பதிவு பண்ண நோக்கு நிறைவேறும் வேரும் தான்கியும் காலமோ செல்லுதே வாலிபாமு மறையுதே என்னமெல்லாம் வீனாகும் கல்மி எல்லாம் மண்டாகும் மகிமையில்லாம் தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் வாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை தரிசி